உலக சினிமா மற்றும் தொலைக்காட்சி வரலாற்றில் இதுவரையும் காணாத ஒரு புதுமையான விஷயத்தை காட்ட தயாராகிட்டாங்களா ரோஜா டீம் தமிழ்நாட்டில் ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் இல்லைனாலும் பெங்களூரில் நடத்தி காட்டுவோம்னு ரோஜா சீரியலில் பல்வேறு புதுமைகள் புகுத்தப்பட்டு டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய இந்த சீரியலில் வில்லி குருப்போடு சேர்ந்துக்கிட்டு வில்லத்தனம் கலந்த காமெடியை தரக்கூடிய யசோதா கேரக்டரில் இதுவரையும் நடிச்சுக்கிட்டு இருந்த ரம்யா ராமகிருஷ்ணன் சொந்த காரணங்களால ரீப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க காவியா பர்ஷினி இவங்க செல்லமி தென்றல் திருமதி செல்வம் போன்ற சீரியல்களில் நடித்ததோடு அண்மையில் முடிக்கப்பட்ட கல்யாண பரிசு சீசன் டூவிலையும் நடிச்சிருக்காங்க அதே கல்யாண பரிசு சீரியல்ல நடித்த நேகா கவுடாவை ரோஜா சீரியல்ல சேர்த்துருக்காங்க இவங்க ரோஜா சீரியலின் கிளை கதையில் வில்லத்தனம் பண்ணுறதுக்கு காண சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நம்பப்படுது இவங்களுடைய கதாபாத்திர நேம் நிஷா அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இந்த இடம்தான் த்ரில்லிங்கான இடம் காது கொடுத்து நல்லா கேளுங்க சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் பரிச்சயமாகாத முகமாக இருந்த யாஷிகா பிக் பாஸ் சீசன் டூ மூலமாக மக்களுக்கு பரிச்சயமான நபராக ஆனாங்க அவங்க இந்த ரோஜா சீரியல்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னுடைய கணிப்புப்படி அர்ஜுனுடைய சொந்தக்கார பொண்ணாகவோ அல்லது கூட படித்த பொண்ணாகவோ வரக்கூடிய யாஷிகாவை பற்றி வரலாறு காணாத சம்பவமான ரோஜாவை வெறுப்பேற்றும் சம்பவம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊரடங்கு நிலை நீடிச்சதுன்னா ரோஜாவுடைய ப்ரமோஷனுக்காக மகத்தையும் உள்ள கொண்டு வந்து சேர்த்து ரோஜா அர்ஜுனை வெறுப்பேற்றுற மாதிரி சில காட்சிகளை அமைச்சு கடைசியாக மகத்துக்கும் யாஷிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் உருவாக வாய்ப்பு இந்த சீரியலில் யாஷிகாவை ரோஜாவை கடுப்பேற்றுறதுக்காக பயன்படுத்துவாங்களா மகத் இந்த சீரியலில் வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிங்க இது போன்ற தொடர் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுக்க மறக்காதீங்க